ஒரே கலாணம் சேலத்தில் இருக்கோம், சேலம் தான் இதே ஊர் தான். இங்கே வந்ததில் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன், அவர் வரல. போன ட்ரிப்பு வந்தப்பையும் அவர் வந்தாலும் இது வந்து எந்த ஒரு ப்ரோ எதுலேயுமே கலந்துக்க மாட்டார், அவர் ஒரு இதாக தான் இருப்பார். நம்ம வந்து வாழ்க்கையிலேயே ரொம்ப போராட்டத்தோடு இருந்து வந்ததுனால அவர் வந்து இந்த அடிஷ்னலுக்கெல்லாம் பற்றி பேசினார் இல்லைங்களா சாரு, அதை கேட்குறதுக்காக அவர் வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அவர் இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், அப்புறம் வரல. இருந்தாலும் இப்போ ஒரு 4-5 வருஷமாக தெளிவாக நல்லாயிருக்காரு. வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து போன டைம் வந்துட்டு போனேன், இப்போ ஒவ்வொரு டைமும் இந்த தடவை நான் வரவே இல்லைன்னு சொன்னேன், எங்கள் அண்ணன் தான் பிடிவாதமாக இல்லை இல்லை பரவாயில்ல வந்துட்டு போகலாம் போயிட்டு வரலாம்வான்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, 2 நாளைக்கு வீட்டு ஞாபகமே வர்றதில்லை, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது வெளியிலலாம் எங்கேயும் போனதே இல்லை, வெளியூருக்குன்னு போனதே எங்கள் அண்ணன் ஒசூருக்கு போனதுக்கப்புறம் தான் போய் அங்கே போய் 2-4 நாள் அப்படி தங்கிருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் எங்கேயோ வர்றதுன்னா எங்கள் வீட்டில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டார், அவர் வந்து டிரைவராக இருக்கிறாரு. அதனால் ஆரம்பத்தில் வந்து 5 நாள் 1 மாதம் அப்படி வண்டிக்கு போயிட்டு வரோம், அதனால் வீட்டுக்கு வந்தால் எனக்கு வெளியில் போகலாம் பிடிக்கலன்னு சொல்லி எங்கேயும் போக மாட்டோம், அப்படியே கொண்டு போயிட்டாரு. அப்புறம் இப்போலாம் வந்து இப்போ ஒரு 4 வருஷமாக தான் வாழ்க்கைனா என்னங்கிறதே ஒரு ஜாலியாக போயிட்டுருக்குது, எதையும் நினைக்காம இந்த ஒரு 4 வருஷத்தில் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அது இங்கே வந்தால் எல்லாத்தையுமே மறந்துடுறோம், ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் இப்போ நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சு.